பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ள ஆகாது பாப்பா, மோதி நிதி முகத்தில் உண்ணில் என்று பாரதி அன்றைக்கு சொன்னான். அதைத்தான் இன்றைக்கு வாச்சாத்தி மக்கள் செய்திருக்கிறார்கள். கொலையை தவிர அனைத்து குற்றங்களும் அந்த கிராமத்தில் ஒரே நாளில் நடத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து குற்றங்கள், அங்க நடக்காத குற்றங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அண்ணந்தரியாக நின்று அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துவது என்று சொன்னால் என்றைக்கோ இந்த பிரச்சனையை புரிதோட்டி குறைத்திருப்பார். அதிமுகவை பொறுத்தவரை அரசாங்க அதிகாரிகளுக்கு பாதுகாவலர்களாக இருந்தார்களே தவிர ஓட்டையிட்ட மக்களுக்கு பாதுகாவலர்களாக அவர்கள் இல்லை. அதிமுக ஆட்சியில் தான் அதிமுகவை சார்ந்த வாச்சாத்தி மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட 269 பேரும் குற்றவாளிகள், இறந்து போன 54 பேர் தவிர அனைவருக்கும் தண்டனை என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது. மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே ஏற்று அனைத்து விதமான மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்து குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று இப்போது தீர்ப்பளித்திருக்கிறது. நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, சிபிஐ சொன்னா கேட்க மாட்டீங்க, எஸ்சிஎஸ்டி ஆணையர் சொன்னா கேட்க மாட்டீங்க, மாவட்ட நீதிமன்றம் சொன்னா கேட்க மாட்டீங்க, உயர் நீதிமன்றம் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டீங்க. போராட்டம் என்பது ஏதோ அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக மட்டும் நடைபெற்ற போராட்டம் அல்ல. அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு வயவாள் மக்கள் சங்கம் நடத்திய மாபெரும் போராட்டம் எவ்வளவு பெரிய கொப்பனாக இருந்தாலும் குற்றம் செய்தால் தண்டனையை பெற்றுத் தருவோம். 1992 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி நாங்கள் ஒரு 7 பேர் வாச்சாத்தி கிராமத்திற்கு சென்றோம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அருமை சோழரின் கிருஷ்ணமூர்த்தி, நான், அப்போது நம்மோடு இருந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிக்குரிய தோழர் அண்ணாமலை, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய அப்போதைய 60 வட்ட செயலாளர் தோழர் எச்ஆர் கணேசன், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய சித்தேரி மலை செயலாளர் அன்பு தோழர் பொன்னுசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அப்போது வட்ட செயலாளர் அருமை தோழர் விஸ்வநாதன் ஆகிய 7 பேர் 92 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி வாச்சாத்தி கிராமத்திற்கு சென்றோம். அதே மாதிரி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய மாநில தலைவர் தோழர் கே பாசாஜர் ஆகிய 7 பேர் அன்றைக்கு சென்றோம். அன்றைக்கு சென்ற 7 பேரில் இன்றைக்கு 3 பேர் தான் உயிரோடு இருக்கிறோம். நான், அருமை தோழர் கிருஷ்ணமூர்த்தி, தோழர் விஸ்வநாதன் ஆகிய 3 பேர் தான் இப்போது உயிரோடு இருக்கிறோம். மற்ற தோழர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். நாங்கள் 14 தேதி சென்ற போதும், அதற்கு பிறகு சிறையிலே சந்தித்த போதும், சிறையிலே சந்தித்த பெண்கள், சிறையிலே சந்தித்த ஆண்கள், இவர்களெல்லாம் எங்களிடம் என்ன சொன்னார்களோ அல்லது கிராமத்தில் நாங்கள் எதை பார்த்தோமோ அவற்றை தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னால், நீதிமன்றத்தின் முன்னால், சட்டமன்றத்திற்கு முன்னால், நாடாளுமன்றத்திற்கு முன்னால் மக்கள் சொன்னதை, நாங்கள் கண்டதை, கேட்டதை, இந்த எல்லா மட்டத்திலும் எல்லா மன்றங்களிலும் அவர்கள் சொன்னதை நாங்கள் சொல்வோம். அவர்கள் சொன்ன செய்திகள் அனைத்தும் உண்மை என்று நாங்கள் அப்போது நம்பினோம், இப்போதும் நம்புகிறோம். அவர்கள் சொன்னவற்றில் எதையும் மிகைப்படுத்தியோ, இட்டு கட்டியோ, பொய்யான தகவலையோ வாச்சாத்தி கிராம மக்கள் எங்களிடம் அன்றைக்கும் சொன்னதாக நான் கருதவில்லை, இன்றைக்கும் கருதவில்லை. ஆகவே நாங்கள் மக்கள் சொன்னதை சொன்னோம். அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் அதை மறுத்தது. மக்கள் சொன்னதை அனைத்தையும் அவர்கள் அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்று மறுத்தார்கள். ஆகவே நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம். நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கே இடமில்லை. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம், எஃப்ஐஆர் கூடப்படவில்லை, முதலமைச்சருக்கு மனு அளித்தோம், அவர்கள் முற்றிலும் மறுத்தார்கள். இந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்றோம். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லாவற்றுக்கும் சென்றோம். பிறகு பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் ஆணையத்தினுடைய தின்மண்டல ஆணையர் மாமதி ஐஏஎஸ் அவர்கள், அவர்கள் சுயேட்சையாக வந்து அருமை தோழர் மைத்திரி சிவராமன் அவர்கள் கொடுத்த புகாரை அடிப்படையாக கொண்டு அவர்கள் சுயேட்சையாக வந்து வாச்சாத்தி கிராமத்தில் விவரங்களை சேகரித்து தேசிய ஆணையத்திற்கு அறிக்கை அளித்தனர். அவர்கள் நாங்கள் சொன்ன எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் உறுதி செய்தார்கள். அதற்கு பிறகும் அதிமுக அதை ஏற்கவில்லை. பிறகு உயர்நீதிமன்றம் அவரை மீண்டும் ஒரு நபர் ஆணைய விசாரணை அதிகாரியாக நியமித்தது. மீண்டும் அவர் அனைத்தையும் வன்புணர்ச்சி குற்றம் உட்பட, சந்தனை கட்டை கடத்தல் உட்பட நடைபெற்றிருக்கிறது. யார் செய்தார்கள் என்பது வேறு விஷயம், நடைபெற்றிருக்கிறது. ஆகவே
ஒரு திறமை வாய்ந்த புலனாய்வு ஏஜென்சியிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்தார். உயர் நீதிமன்றம் அதை ஏற்று மத்திய புலனாய்வு துறைக்கு வழக்கை ஒப்படைத்தது. மத்திய புலனாய்வுத்துறை நடந்த குற்றங்கள் அனைத்தும் உண்மை என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். வழக்கு விசாரணைய முடிவில் தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நடந்த குற்றங்கள் அனைத்தும் உண்மை, இன்னார்தான் குற்றவாளிகள் என்று சொல்லி யார் யார் என்ன மாதிரியான குற்றங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட 269 பேரும் குற்றவாளிகள், 254 பேர் தவிர அனைவருக்கும் தண்டனை என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அதை எதிர்த்துத்தான் குற்றவாளிகள் தரப்பில் உயர் நீதிமன்றத்திலே நோய் முறையீடு செய்தார்கள். அந்த மேல்முறையீட்டு வழக்கிலேயும் குற்றங்கள் அனைத்தும் உண்மை என்றும், ஆகவே குற்றவாளிகள் அனைத்தும் சிறை தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்றும், குற்றத்தால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின பெண்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், ஒட்டுமொத்த கிராம வாச்சாதி கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை என்ன செய்திருக்கிறது, இனிமேல் என்ன செய்ய இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறப்பான தீர்ப்பினை கடந்த 29ஆம் தேதி வழங்கினோம். அதாவது நாங்கள் சொன்னது புரியுங்க, சரி நாங்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், ஆகவே அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் என்று கூட நீங்கள் சொல்வதில் ஒரு சிறு நியாயம் இருந்திருக்கலாம். ஆனால் விசாரிப்பதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லை. அப்போதிருந்து அதிமுக ஆட்சி தயாராக இல்லை. பிறகு பாமரி ஐஏஎஸ், அவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர் அல்ல, அவர் அதிமுகவை சார்ந்தவர் மட்டுமல்ல, அரசியல் சாசன அடிப்படையில் அமைக்கப்பட்ட தேசிய ஆணையத்தினுடைய ஒரு ஆணையர். அவர் சொல்லுகிறார் நடந்ததெல்லாம் உண்மை என்று. அப்போது நீங்கள் ஏற்கவில்லை, அதிமுக ஏற்கவில்லை. பிறகு மத்திய புலனாய்வுத்துறை நடந்த குற்றங்கள் அனைத்தும் உண்மை என்று சொல்லி நீதிமன்றத்தில் அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள், குற்றப்பத்திரிகையை கோவை சிபிஐ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். அப்போதும் நீங்கள் அதை ஏற்கவில்லை. இந்த வழக்கு விசாரணைய முடிவில் தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குற்றவாளிகளுக்கு அனைவருக்கும் தண்டனை விதிக்கிறது. அப்போதும் அதிமுக ஏற்கவில்லை. அதற்கு மேற்கொண்டு உயர் நீதிமன்றம் இன்றைக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அப்படியே ஏற்று அனைத்து விதமான மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்து குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று இப்போது தீர்ப்பளித்திருக்கிறது. இப்போதும் அதிமுக எந்த விதமான கருத்தையுமே தெரிவிக்காமல் ஏதோ பேச தெரியாதவர்கள் தான் அதிமுகவில் இருப்பதை போல, அதிமுக தலைவர்கள் அனைவருக்குமே பேச தெரியாதவர்கள் என்பதை போல, எந்த கருத்தையுமே 2 வாரங்கள் ஆனதற்கு பிறகும் வாயே தரவில்லை. இப்போது தெளிவாக சொன்னாரே, அரூர் சட்டமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கிற சம்பத்குமார் என்பவர் இப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் இப்போதும் அப்போது ஜெயலலிதா அப்போது செங்கோட்டையன் என்ன சொன்னார்களோ அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை, இவையெல்லாம் உங்களுடைய கட்சி தூண்டிவிட்டது, உங்களுடைய கட்சி செய்த பொய் பிரச்சாரம் என்பதைத்தான் இப்போதும் அதிமுக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் கேட்க விரும்புவது வேற யார் சொன்னதா நீங்க நம்புங்க? கடவுள் வந்து சொல்லணுமா உங்களுக்கு? கடவுள் வந்து சொல்லணுமான்னு கேட்கிறேன். நாங்க சொன்னதை ஏற்கனவே அது ஒரு நியாயம் இருக்காது. நாங்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, சிபிஐ சொன்னா கேட்க மாட்டீங்க, எஸ்சிஎஸ்டி ஆணையர் சொன்னா கேட்க மாட்டீங்க, மாவட்ட நீதிமன்றம் சொன்னா கேட்க மாட்டீங்க, உயர் நீதிமன்றம் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டீங்க. அப்படின்னா யார் சொன்னாதான் நீங்க ஏத்துக்குவீங்க? பழங்குடி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிக கொடூரமான மனித மக்கள் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான மனித உரிமை மீறல் குற்றங்கள் அப்படின்னு வகைப்படுத்தினா என்னென்ன குற்றங்கள் இருக்கிறதோ, கொலையை தவிர அனைத்து குற்றங்களும் அந்த கிராமத்தில் ஒரே நாளில் நடத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து குற்றங்கள், அங்க நடக்காத குற்றங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அடிக்கலையா, உரைக்கலையா, பொருட்களை சேரப்படுத்தலையா, பொருட்களை திருடலையா, குடிக்கிற தண்ணியில கெடுக்கலையா, ஆடு மாடை திருடி கொண்டு போய் விற்கலையா, இதெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலையா? ஆட்டை திருடி போய் வித்தா நம்ம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? போலீஸ்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸே ஆட்டை திருடி போய் சட்டையை வித்தா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? அதுதான் வாக்காச்சு நடந்தது. யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ, யார்கிட்ட ஒரு குற்றம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவோமோ, அவர்களே குற்றவாளிகளாக இருக்கிற நிலையில் யார்கிட்ட போய் புகார் செய்வது? சரி, இதையெல்லாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நிரூபிக்க வேண்டியது தானே.
நாங்கள் சொன்னது பூரா பொய் என்றால், நாங்கள் சொன்னது பூரா நடக்கன்னு சொன்னால், நீங்க அது பூரா நாங்க பொய் சொல்றோம்னு நீங்க தான் நிரூபிக்கணும். நீங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள், பல வருடங்கள் இருந்திருக்கிறீர்கள். நீங்க இது பூரா நாங்க பொய்னு சொன்னா நாங்க ஏத்துக்கிட்டு போறோம். நீங்க அதுக்காக என்ன பண்ணீங்க? ஆகவே அதிமுகவை பொறுத்தவரை அரசாங்க அதிகாரிகளுக்கு பாதுகாவலர்களாக இருந்தார்களே தவிர ஓட்டை இந்த மக்களுக்கு பாதுகாவலர்களாக அவர்கள் இல்லை. புகார் குறிப்பிட்டதை போல நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்ற போது கிராமத்தில் பெரும்பகுதியான மக்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் தான், அதிமுகவை சார்ந்தவர்கள் தான். அதிமுக ஆட்சியில் தான் அதிமுகவை சார்ந்த ராஜாதி மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். குற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகும் அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக காலம் முழுவதும் அதிமுக இருந்தது, இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கட்சியில யாராவது இருக்கலாமா? இப்படிப்பட்ட கட்சியில யாராவது இருக்கலாமா? நான் கேட்க விரும்புறேன். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில எப்படி நம்மால் இருக்க முடியும்? குற்ற செயலுக்கு துணை போகிற ஒரு கட்சியில எப்படி நம்மளால் இருக்க முடியும்? ஆகவே அதிமுகவை பொறுத்தவரை அரசாங்க அதிகாரிகள் தான் அவர்களை பொறுத்தவரை பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அப்பாவி மக்கள் என்ன கொடுமைக்கு ஆளானாலும், அவர்கள் மீது என்ன சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்கிற முறையிலே தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆகவே இந்த போராட்டம் என்பது ஏதோ அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக மட்டும் நடைபெற்ற போராட்டம் அல்ல. அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நடத்திய மாபெரும் போராட்டம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த மாபெரும் போராட்டத்தை அரசாங்கத்தை எதிர்த்து, அரசாங்க அதிகாரிகளை எதிர்த்து அந்த மக்கள் மட்டும் தனித்து அந்த போராட்டத்தை நடத்திருக்க முடியுமா? தன்னந்தனியாக நின்று அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துவது என்று சொன்னால் என்றைக்கோ இந்த பிரச்சனையை குறிதோண்டி புரைத்திருப்பார்கள், குறிதோண்டு புரைத்திருப்பார்கள். அந்த மக்களோடு செங்கொடி இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் இரண்டரை கலந்து நின்று விடாப்பிடியாக அந்த போராட்டத்தை நடத்தினுடைய விளைவாகத்தான் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. வாக்காட்டி என்பது ஒரு சின்ன கிராமம், சின்ன கிராமம் என்பதற்காக நாங்கள் போராட்டத்தை சிறியதாக நடத்தவில்லை. சின்ன கிராமத்தில் நடந்தாக்கள் அந்த அக்கிரமத்திற்கு எதிராக மாநிலம் முழுவதும், மாநிலம் முழுவதும் வேற எந்த கட்சிக்காரனாவது இப்படி நடத்துவானாலும் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் நடந்த இந்த குற்ற நடவடிக்கைகளுக்காக மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டத்திலும் எப்போதெல்லாம் அந்த மக்களுக்கு எதிராக, இந்த வழக்குக்கு எதிராக அரசாங்கமும் ஆளுங்கட்சியும் செயல்படுகிறதோ அப்போதெல்லாம் விடாப்பிடியாக தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் போராட்டத்தை நடத்தி இதை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றியதனுடைய விளைவுதான் இந்த மகத்தான தீர்ப்பு. வெறும் சட்ட போராட்டத்தை மட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ செங்கல் இயக்கமோ நடத்தவில்லை. சட்ட போராட்டத்தை நடத்துகிற அதே நேரத்தில் மக்கள் இயக்கமாக இதை மாற்றியதனுடைய விளைவுதான் இத்தகைய ஒரு மகத்தான தீர்ப்பு வருவதற்கான அடிப்படையான காரணம் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இயக்கத்தோடு இணைந்து நின்று மக்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் துணிச்சலாக அவர்கள் செயல்பட்டதனுடைய விளைவுதான் இத்தகைய மகத்தான வெற்றியை நம்மால் ஈட்ட முடிந்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அநீதிகள், இப்படிப்பட்ட அநீதிகள் இழைக்கப்படுகிற போது மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை அரசாங்க அதிகாரிகளோ ஆதிக்க வர்க்கமோ ஆதிக்க சாதியினரோ நடத்துகிற போது தைரியமாக முன்வந்து எதிர்த்து போராடினால் நம்மால் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர முடியும், நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமான வழக்காக வாச்சாத்தி வழக்கு என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது, தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி நிதி முகத்தில் உண்ணில் என்று பாரதி அன்றைக்கு சொன்னால் அதைத்தான் இன்றைக்கு வாச்சாத்தி மக்கள் செய்திருக்கிறார்கள். செங்கொடி இயக்கத்துடைய துணையோடு ஆகவே அவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், அதிகம் படித்தவர்கள், உயர் அதிகாரிகள், அவர்கள் எதுவும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பதெல்லாம் கிடையாது. எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் குற்றம் செய்தால் தண்டனையை பெற்றுத் தருவோம் என்பதுதான் இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற செய்தி. ஆனால் இப்போதும் இவ்வளவு பெரிய தீர்ப்பு வந்ததற்கு பிறகும், அவர்கள் எல்லாம் சிறைக்கு சென்றதற்கு பிறகும் பணத்துறை திந்திச்சான்னு கேட்டீங்கன்னா திருந்தல, திருந்தல. அதான் திருந்த அவ்வளவு சுலபமாலாம் திருத்திட மாட்டாங்க.
அவ்வளவு சுலபமான திருத்திட மாட்டாங்க. இந்த வனவுரிமை சட்டம் 2006 வந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வனம் சம்பந்தமாக ஏராளமான சட்டங்கள் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொன்ன முதல் சட்டம் வனவுரிமை சட்டம் 2006. இந்த வனவுரிமை சட்டம் 2006 பயன்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள ஆதிவாசி மக்களுக்கு, வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நில உரிமையையும் வன உரிமையையும் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் நினைத்திருந்தால் வழங்கி இருக்க முடியும். ஆனால் 15 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் வெறும் 8344 பேருக்கு தான் வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி பட்டா கொடுத்திருக்கிறோம். அதாவது மக்களுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பா இருக்கு. மக்களுக்கு விரோதமான சட்டம் ராத்திரி மகளா எழுதி அமல்படுத்துறான். மக்களுக்கு சாதகமான சட்டம் அங்கே வேப்பங்காயா கசக்குது இந்த சட்டத்தை அமல்படுத்துறோம். ஆகவே இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் வனத்துறையை சார்ந்தவர்கள் ஆடு வைப்பதற்கு வரி வசூல் செய்வது, மாடு வைப்பதற்கு வரி வசூல் செய்வது, காடுகளில் தங்களுடைய குடும்ப தேவைக்காக ஒரு கட்டையை வெட்டினால் அதற்காக அபராதம் விதிப்பது, பொய் வழக்கு போடுவது என்கிற அராஜகங்கள் இன்றைக்கும் பல பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 92 ஆம் ஆண்டு 90 ஆம் ஆண்டுகளில் இருந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இன்றைக்கும் இத்தகைய குற்றங்களில் வனத்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உரிமைகள் அனைத்தையும் வன உரிமை சட்டம் மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதை முறையாக அமல்படுத்தி இருந்தால் இத்தகைய அத்துமீறலில் அராஜகத்தில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்க முடியாது. ஆகவே இந்த நல்ல சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். சட்டத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் ஆட்சிக்குத்தான் கெட்ட பெயர், சம்பந்தப்பட்ட அதிகாரி கெட்ட பெயர் அல்ல, உங்களுடைய ஆட்சிக்குத்தான் கெட்ட பெயர். நான் எந்தெந்த மலைப்பகுதிகளில் எந்தெந்த தாலுகாவில் இத்தகைய சட்டவிரோத காரியங்களில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். கொடுத்தது 8344 பட்டானா, தள்ளுபடி செய்யப்பட்டது 19000 மனுக்கு. பட்டா கொடுத்ததை விட தள்ளுபடி செய்யப்பட்ட மனுக்கள் ஜாஸ்தியா இருக்கு தமிழ்நாட்டில். இதெல்லாம் நல்லதா, நியாயமா? சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? மாநில கண்காணிப்பு குழு மாநில அளவில் தலைமை செயலாளர் தலைமையில் வன உரிமை சட்டத்திற்கு ஒரு கண்காணிப்பு குழு இருக்க, அந்த குழு வரைக்கும் போய் தான் தள்ளுபடி செய்ய முடியுமே தவிர எடுத்த எடுப்பையோ மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட கோட்ட அளவிலான கமிட்டியோ ஒரு மனுவை தள்ளுபடி செய்ய முடியாது. அப்படி எந்த ஒரு நிராகரிக்கப்பட்ட மனுக்களும் மாநில செயலாளர் மாநில தலைமை செயலாளர் தலைமையிலான குழு கூடி தள்ளுபடி செய்யப்பட்டது என்று ஒரு மனுவை கூட அது அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி திமுக ஆட்சி இருந்தாலும் சரி சொல்ல முடியாது. அந்த சட்டத்தை முதலில் நீங்கள் முறையாக படியுங்கள். எல்லா அதிகாரிகளும் முதல்ல சட்டத்தை படிங்கயா, சட்டப்படி நடத்துங்க. நான் அதுதான் கேட்கிறேன், வேற உங்களை குறை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகிற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டியது, அம்பலப்படுத்த வேண்டியது எங்களை போன்றவர்களுடைய கடமை. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை நீங்கள் மறுக்கிற போது தடுக்கிற போது அதை கேட்காமல் நாங்கள் வேற என்ன செய்ய முடியும்? ஆகவே வனத்துறையினர் இந்த ஒரு தீர்ப்பினால் இவெல்லாம் திருந்திடுவான், காங்கிரஸ் சட்டம் பூரா திருந்திடும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைலாம் எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த தீர்ப்பினுடைய பல்வேறு அம்சங்கள் தமிழ்நாடு அரசு தான் நிறைவேற்ற வேண்டியிருக்க, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்குவது, வாச்சாத்திரக்குடி ஒட்டுமொத்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பது, எஸ்பி கலெக்டர் மீது தசரதன் ஐஏஎஸ் ராமானுஜம் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுப்பது, இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் இந்த தீர்ப்பினுடைய இந்த அம்சங்கள் முழுவதையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அந்த அடிப்படையிலே தான் நானும் அருமைத்தோழர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும் கடந்த 8ஆம் தேதி என்று மாநில முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு விரிவான மனுவை இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய அவசியம், தீர்ப்பில் என்னென்ன அம்சங்கள் மாநில அரசாங்கம் அமல்படுத்த வேண்டி இருக்கிறது என்பதற்கு சம்பந்தமான ஒரு விரிவான மனுவனை முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து நாங்கள் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதன் மீது அவர் நீதிமன்ற தீர்ப்பு என்கிற போது இயல்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் என்ற முறையிலே தான் அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஏற்கனவே 30 ஆண்டு காலமாக இந்த நீதிக்காக அந்த மக்கள் நீண்ட காலமாக
வேற எந்த வழக்கிலேயே இவ்வளவு காலம் ஆகியிருக்குமா என்று தெரியாது. ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்போது உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்ட நிலையில் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது என்று சொன்னதற்கு பிறகு இந்த உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமல்படுத்துவதில் எந்த விதமான காலதாமதம் செய்வது என்பது பொருத்தமாக இருக்காது என்பதை தமிழ்நாடு அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்த தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த தீர்ப்பின் மூலமாக ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது வலியுறுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம், வாச்சாத்தி போன்ற இனி ஒரு வாச்சாத்தி சம்பவம் தமிழகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. அதை உறுதிப்படுத்த வேண்டியது ஆட்சியாளர்களின் பொறுப்பு. அதை உறுதிப்படுத்த வேண்டியது விழிப்பாக இருந்து அத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மனித நலனில் அக்கறை உள்ள மக்களுடைய பொறுப்பு என்கிற முறையில் இந்த வாச்சாத்தி மட்டும்தான் இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடந்த கடைசி கிராமமாக இருக்க வேண்டும். எந்தவித சட்ட மீறலும் மனித உரிமை மீறலும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளும் இனிமேல் தமிழகத்தில் நடைபெறுவதை அனுமதிக்க மாற்றோம் என்கிற முறையில் அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.